ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு தயிர் சாதமும் கேரட் பொரியலும் தான் பேக் பண்ணேன். தயிர் சாதம் செய்கிறதுக்கு நான் இன்னைக்கு நொய்யரிசி தான் எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இதில் வந்து தண்ணி வடிக்கணும்னு அவசியம் இல்லை, அப்படியே வேக வச்சு எடுத்து ஆற வச்சிடலாம். இப்போ நம்ம தயிர் சாதம் தாளிக்கிறதுக்காக ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுடலாம், சீரகம் போட்டுடலாம், காஞ்ச மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன், கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து கிளறி கொடுத்துடலாம். இப்போ தயிர் சாதம் தாளிக்கிறதுக்காக சாதத்தை ஆற வச்சுருந்தேன் இல்லையா, அதில் இந்த தாளிப்பை சேர்த்துடலாம். இப்போ ஒரு கப்பு தயிர் நான் சேர்த்துக்கிறேன், கூட கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நான் மிக்ஸ் பண்ணிடுறேன். கூடவே கொஞ்சம் நான் காய்ச்சின பால் சேர்த்துக்கிறேன். மத்தியானம் சாப்பிட்றதுக்கு அப்போ தான் புளிக்காமல் இருக்கும், நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டு. கொஞ்சோண்டு பால் சேர்த்தா, ஸோ அதனால் நான் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த தயிர் சாதத்தை இன்னும் டேஸ்ட்டாக்க நான் இது கூடவே மாதுளை பழத்தையும் திராட்சை பழத்தையும் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நம்ம தயிர் சாதம் செஞ்சு சாப்பிடும் போது இதில் இருக்கிற ஃப்ரூட்ஸோட ஸ்வீட்னஸும் தயிர் சாதத்தில் இருக்கிற உப்பு புளிப்பு எல்லாமே சேர்ந்து ஒரு விதமான டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சம்மருக்கு ஒரு சூப்பரான தயிர் சாதம் இது. இப்போது கேரட் பொரியல் செய்கிறதுக்கு நான் ஒரு மசாலா பவுடர் ரெடி பண்ணிக்கிறேன். அதுக்கு ஒரு கடாயில் புழுங்கல் அரிசி ஒரு கை, கடலைப்பருப்பு ஒரு கை, உளுத்தம்பருப்பு ஒரு கை, மூணு காஞ்ச மிளகாய், இது எல்லாமே சேர்த்து கொரக்கொரன்னு ஒரு பவுடர் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். இப்போது கேரட்டை நல்லா தோல் சீவிட்டு வாஷ் பண்ணி சீவி வச்சிடலாம். இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுடலாம், சீரகம் போட்டுடலாம், காஞ்ச மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ துருவி வச்சுருக்க கேரட்டை இதில் சேர்த்துடலாம். இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நான் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன், சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் மிளகுத்தூளும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கிளறி கொடுத்துடலாம். இப்போ இதில் நான் கொஞ்சோண்டு தண்ணி தெளித்து வேக வைக்கிறேன், அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. கொஞ்சம் லைட்டாக மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் போல் வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ வேக வச்ச இந்த கேரட்டை பொரியலில் நம்ம மசாலா பவுடர் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துடலாம். அவ்வளோதான் நம்மளோட டேஸ்டான கேரட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணுறேன். இதே மாதிரி அடுத்து யூஸ்ஃபுல்லான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய், டேக் கேர்.